பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தில் இருந்து மக்களுக்கு நன்மை வேகம் சில ஜோசனைகள் மஹிந்த ராஜபக்சவின் சாக்களினால் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை தலைவர் அனுரவகுமார் திசாநாயக் கூட்டம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் இன்று புதன்கிழமை இடமேட்டு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தெரிவித்துள்ளார் இந்த திருத்தச் சட்டத்தில் பயனுள்ள ஒரு யோசனை இருந்தது இன்று இந்த நாட்டில் உள்ள மக்களிடம் தேவையான அரசியல் சீர்திருத்தம் என்ன என்று கேட்டால் மக்களின் பிரதான பதிலாக கட்சி தாவுவதை நிறுத்த வேண்டும் என்பதாகவே அமைந்திருக்கும் இவ்வாறான பயனுள்ள ஒரு யோசனை பத்தொன்பதாவது திருத்தத்தில் இருந்தது இது இந்த நாட்டிற்கு பயனுள்ள ஒரு சீர்திருத்த யோசனை இல்லையா இதற்கு தினேஷ் குணவர்த்தன என்ற மஹிந்தவின் குழுவினர் எதிர்ப்பை தெரிவித்தனர் அது மாத்திரமல்லாமல் இதற்கு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் வாக்கெடுப்புக்கு சென்றால் நல்லதென நாம் நினைத்தோம் ஆனால் அதனை தீர்மானிக்கும் அதிகாரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திடம் இருந்தது இதன்போது வாக்கெடுப்பிற்கு செல்ல தேவையில்லை உள்ளவாரை வைத்துக் கொள்வோம் என்ற முடிவிற்கு அவர்கள் வந்தனர் அமைச்சர்கள் கட்சி தாவதை தடுக்க வேண்டும் என மக்களுக்கு இருந்த தேவையினை மஹிந்த ராஜபக்ஷவின் குழுவினர் தந்திரமாக நாடாளுமன்றத்தில் தோல்வியடைய செய்துள்ளனர்